மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தல் பணிகள், பிரச்சாரம் மற்ற அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாலை நடைபெற இருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கிற எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு. நாளைய தினம் இந்த அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக கட்சியுடைய மாநில குழு கூட்டமும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்தல் தேதி என்பது யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு அறிவிக்கப்பட்டாங்க. ஆகவே தேர்தல் தயாரிப்பு பணிகள், பிரச்சாரம், அதே மாதிரி நம்முடைய சமூக வலைதளம் உள்ளிட்ட எல்லா அம்சங்களையும் விவாதிப்பதற்காக மாநில செயற்குழு, மாநில குழு கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று காலையில் நடைபெற்றது. மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, அதாவது அவங்க ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க, அந்த எண்ணிக்கை எங்களுக்கு ஏற்பில்லை அப்படின்னு நாங்கள் ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்கோம். ஆகவே அதில் அவங்களும் அவங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கணும். நீங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வச்சுருங்க, எல்லாத்தையும் நாங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏற்கனவே சொன்னதை விட கொஞ்சம் முன்னே இருக்கிறாங்க. ஆமா, எங்களுக்கு ஏற்புடையதா இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஆமா, அது தெரியல, அது தெரியல. தலைவரோட கலந்து பேசிக்கிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலீங்க. தேர்தல் கால அவகாசம் என்பது குறைவா தான் இருக்கு. எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப வேக வேகமாக பண்ண வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து அவங்க வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை திடீர்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டிய வேலைகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி பங்கீடு என்பது நம்ம அவசரத்துக்கு ஏற்ப உடனே முடிஞ்சிடாது, இல்லை பல கட்சிகளோடு பேசி முடிக்க வேண்டியிருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் இல்லை. அது நீங்கள் வந்து எல்லாரும் நாங்கள் மட்டும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, அது அது நாங்கள் மட்டும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து பேச வேண்டியிருக்கனால எப்போ முடியுங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முடியலாம், 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 சீக்கிரமாக முடியலாம். எவ்வளோ சீக்கிரமாக முடியணும் முடியும்னு எதிர்பார்க்கணும். இல்லையா, நாளைக்கு அவங்க திமுக கூட்டம் மட்டும் தான் நடத்துகிறாங்க. மற்ற கட்சிகளை கூட்டம் மாதிரி தெரியல, எங்களுக்கும் அது மாதிரி அழைப்பு இல்லை. எல்லா கட்சிகளும் அதாவது ஒவ்வொரு கட்சியும் தாங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணுங்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. திமுக அதிகமான தொகுதியில் போட்டிடுங்கிறது அவங்க விரும்புறாங்க. நாங்கள் அதிகமான எங்களுடைய வருவுக்கு ஏற்ப இடங்கள் வேணுங்கிற நாங்கள் விரும்புகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த வற்புறுத்துறாங்க. அதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து மற்ற கட்சிக்கு என்ன தொகுதி, எங்க கட்சிக்கு என்ன தொகுதிங்கிறத பத்தி நாங்க ஒப்புநோக்கி எல்லாம் பேச விரும்பல. ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வலுக்கு ஏற்ப பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்றாங்க. அதனால கூடவா குறைச்சலாங்கிறத பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. இல்ல இல்ல, எங்களுடைய நாங்க எப்பயுமே பேச்சுவார்த்தையில அந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, இந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளவு அப்படிலாம் நாங்க பேச மாட்டோம். நீங்கள் யாருக்கு வேணாலும் எவ்வளோ எண்ணிக்கை வேணாலும் கொடுங்க, எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தான் நாங்கள் பேசுவோம். அந்த அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அந்த கட்சி இவ்வளோ கொடுத்த விட அதிகமாக குறைவாங்கிற அந்த பாயிண்ட்டே எங்கள் டிஸ்கஷனில் வரல. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ப அவங்க வந்து பேசி முடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வலுக்கு ஏற்ப பேசி முடிக்கிறோம், அவ்வளோதானே தவிர இதில் ஒப்பு கம்பேர் பண்ணி அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனாம் தேதி முடியும்னு நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அது யாருமே சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது. இல்லை
அவன் ரெண்டு கட்சியும் சேர்ந்து பேசி முடிக்கிற போது தான் முடிவு பண்ண முடியும். இல்ல அது வந்து இதனால தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய இது வராதுங்க. பேச்சுவார்த்தைங்கிற போது பல நேரங்கள்ல தொகுதி பங்கு இல்லை இப்படிதான் வரும். நாங்க ஏடிஎம்கோட பேசுற போது நாங்கெல்லாம் தனி கூட்டம் கூட நடத்தி போட்டு அப்புறம் வந்து பேசி உடன்பாடுலாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஒரு விதமா நடக்குது. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யுமே தவிர உட்காந்தவனே டக்குன்னு எல்லாருக்கும் கொடுக்குற அளவு மொத்தம் 234 தொகுதி தானே இருக்கு. இதுக்குள்ளதான பங்கிட வேண்டும். அதனால தானே சிக்கலா இருக்கு. தொகுதி நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம்னா ஈஸியா பிரிச்சுட்டு போடலாம். இருக்கிற தொகுதிகளை பிரிச்சுக்கணுங்கிற போது சிக்கல் வருதா கொஞ்சம் சிரமம் வருது அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒன்றும் நெருக்கடிலாம் இல்லைங்க. அப்படிலாம் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்றது ஒவ்வொரு இப்போ நாளைக்கு வேற சில கட்சிகள் கூட உடன்பாடு ஆகலாம். எந்தெந்த கட்சிக்கு யார் யார் எந்தெந்த உடன்பாடு பண்ணுறாங்களோ அவங்க இன்னைக்கு உடன்பாடு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அந்த கட்சியோட ஒப்பிட்டு இந்த கட்சியோட ஒப்பிட்டு அப்படிலாம் நாங்கள் பேசலை. எங்கள் கட்சிக்கு என்ன எண்ணிக்கை என்பதுதான் இதுவரைக்கும் எங்கள் பேச்சுவார்த்தையில் கூட நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி அவங்க ஒதுக்கின இடங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசினதே கிடையாது. இல்லை அதான் பத்திரிகையிலே எழுதியிருக்காங்களே அமித்ஷாவே நேரடியாக வந்து மிரட்டிட்டு போறாருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிஜேபி உட்காருனா இவங்க படுக்கிற ஆளாக இருக்காங்க. எனவே பிஜேபியுடைய கட்டாயத்துக்கு அடிபணிஞ்சு அவங்க கிடைக்கிற எண்ணிக்கையை கொடுக்குறாங்க அவ்வளோதான். அது அந்த கூட்டணி ஏற்கனவே நாங்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு காயலாங்கடையில் இருக்கிற கூட்டணி. அது ஒன்றும் செயல்படுகிற கூட்டணியாக இருக்க முடியாது. அதிமுகக்குள்ளே இன்னும் அக்கு வேற ஆணி வேற பல்வேறு பிரிவுகள் இருக்குது, பல்வேறு கோஷ்டிகள் இருக்குது. பாஜகவும் அது கூட சேருது. ஆகவே அந்த கூட்டணி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு எடுபடாத கூட்டணி என்பது தான் எங்களுடைய அறிவு.